எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு கீரை கடையல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். மைசூர் பருப்பை நல்லா கழுவி தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் மூணு பச்சை மிளகாய், ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நாலு பூண்டு பல்லும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சப்பொடி சேர்க்குறேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளி சேர்க்குறோம். சிம்மிலே நான் 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கீரையை போட்டு இப்போ விசில் வச்சிடலாம். 2 விசில் கழித்து பார்த்தா நம்ம தால் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும். நம்ம தால் இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நான் பொரிய விடுறேன். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை தான் தூக்கி நம்மளோட மேஷ் பண்ண தாலோட இப்போ கொட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி தால் கூட தேவையான அளவு உப்பும், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரா மெத்தி பவுடரும் நம்ம ஆட் பண்ணுறோம். தாளிச்சதை தால் மேலே கொட்டிடலாம். என்னோட அருமையான கீரைக்கடையல் ரெடி. இது சப்பாத்தி கூட ரைஸ் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வேற ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.